வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது யாழ்வாசல் தொலைக்காட்சியின் தீபிகா சிவானந்தன் செல்லும் முன்பதாக முதலில் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளருக்கு கொரோனா நாட்டை முடக்குங்கள் வவுனியாவில் போராட்டம் கிளிநொச்சி பொது சந்தைக்கு பூட்டு வெளியானது புதிய சுகாதார வழிகாட்டல் ஒருவர் மட்டும் வரலாம் ஆறு வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் அமைச்சுக்கு வருவதில் மகிழ்ச்சி தெரிவிப்பு பள்ளிக்கூடங்களை திறக்க பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு கோவையிலும் மெட்ரோ ரயில் கொண்டு வர வலியுறுத்தப்படும் முதலமைச்சர் மு காஸ்டாலின் ஸ்டாலின் தெரிவிப்பு ஆப்கானிஸ்தானில் பொழுதுபோக்கு பூங்காவை தீ வைத்து எரித்த தாலிபான்கள் நியூசிலாந்தில் மீண்டும் கொரோனா பரவுவதால் மாஸ்கனியா உத்தரவு சிவகார்த்திகேயனின் டாக்டர் படத்தில் நடிக்கும் குக்வித் கோமாளி பிரபலம் சிகிச்சைக்கு பின் பொன்னியின் செல்வன் படப்பிடிப்பில் இணைந்த முக்கிய நடிகர் லண்டன் லார்ச் டெஸ்டில் அட்டகாசமான வெற்றியை ருசித்து இந்திய அணியை முன்னாள் வீரர்கள் பலரும் பாராட்டியுள்ளனர் டி டுவெண்டி ஓவர் உலக கோப்பை கிரிக்கெட்டில் இந்தியா பாகிஸ்தான் அக்டோபர் இருபத்தி நாலாம் திகதி மோதல் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கேதீஸ்வரனுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது வடக்கு மாகாண பிரதமர் செயலாளர் சமன்பாத் சேனவுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்த நிலையில் அவருடன் தொடர்பில் இறந்தவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கு பிசிஆர் பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் சுயதன்மைப்படுத்தலில் இருந்தார் அடுத்து அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆண்டியன் அவருக்கு கொரோனா தொற்று உள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது நாட்டை முடக்குதல் உட்பட பல்வேறுபட்ட கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது வவுனியா வைத்தியசாலை வளாகத்தில் இன்று மதியம் பன்னிரண்டு மணிகளவில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வைத்தியசாலையில் போதுமான அளவு ஆக்ஸிஜனை கோவிட் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு வாரத்திற்கு நாட்டினை முழுமையாக முடக்க சுகாதாரத்துறை ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியிருந்தன கொரோனா தொற்று காரணமாகவும் பொதுச்சந்தையில் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதன் காரணமாகவும் கிளிநொச்சியின் பொதுச்சந்தை பூட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் சந்தை பூட்டப்பட்ட போதும் சந்தைக்கு வெளியே வளமை போன்ற பொது சந்தையின் செயற்பாடுகள் இடம்பெற்றுள்ளன சந்தையின் உள்ளே காணப்பட்ட ஓரளவான சுகாதார பாதுகாப்பு கூட வெளியில் காணப்படாத நிலையில் வர்த்தக செயற்பாடுகள் இடம்பெற்றுள்ளன சந்தையை பூட்டிவிட்டு வர்த்தகர்களை வெளியில் அனுமதித்து வளமை போன்று செயற்படுத்துவதற்கு அனுமதி வழங்கிய செயற்பாடு கண்டிக்கத்தக்கது என பலராலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சினால் சற்று முன்னர் புதிய சுகாதார வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய அத்தியாவசிய தேவைக்காக இன்று முதல் வீட்டிலிருந்து ஒருவர் மாத்திரமே வெளியே செல்ல முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வரை அனைத்து உடற்பிடிப்பு மற்றும் உடற்பயிற்சி நிலையங்கள் சிறுவர் பூங்காக்கள் உள்ளக விளையாட்டரங்கங்கள் நீச்சல் தடாகங்கள் என்பன மூடப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இசை நிகழ்ச்சிகள் மற்றும் கடற்கரை விளையாட்டு நிகழ்வுகள் என்பனவும் நடத்தப்படக்கூடாது என குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் மேலதிக வகுப்புகள் மற்றும் அறநிறைப் பாடசாலைகள் நடத்துவதனை நிறுத்துமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமன்றி வீடுகளில் எந்தவொரு ஒன்று ஒன்று கூடல்களையும் நடாத்துவதற்கு தடை விதிக்கப்படுவதாக சுகாதார வழிகாட்டியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆறு வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் அமைச்சுக்கு வருவதில் மகிழ்ச்சி அடைவதாக வெளி விவகார அமைச்சர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார் புதிதாக நியமிக்கப்பட்ட வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் இன்று அமைச்சர் தனது கடமைகளை பொறுப்பேற்றார் இதனையடுத்து உரையாற்றிய அவர் கடந்த இரண்டு வருடங்களில் வெளிநாட்டு அமைச்சிற்கு வழங்கப்பட்ட தலைமைத்துவத்திற்காக வெளிச்செல்லும் வெளிநாட்டு அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனவை பாராட்டியுள்ளார் அதேவேளை வெளிநாட்டு அமைச்சின் அனைத்து நடவடிக்கைகளிலும் அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன இலங்கையின் உள்ளாந்த சுயமரியாதை மற்றும் கௌரவம் பாதிக்கப்படாதிருப்பதனை உறுதிப்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பள்ளிக்கூடங்களை திறக்க பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் இன்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ளது கொரோனா தொற்று காரணமாக இரண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதம் முதல் பள்ளிக்கூடங்கள் அனைத்தும் மூடப்பட்டன இந்நிலையில் கொரோனா தொற்று குறைந்து வர நிலையில் மீண்டும் பள்ளிகள் திறப்பது குறித்து பள்ளி கல்வித்துறை பல்வேறு தரப்பினரிடையே ஆலோசனை மேற்கொண்டது அதன் அடிப்படையில் செப்டம்பர் முதலாம் தேதி முதல் ஒன்பது முதல் பன்னிரண்டு வகுப்பு வரை மாணவர்களுக்கு பள்ளிகளை திறக்க உத்தேச தேதியை தமிழக அரசு அறிவித்துள்ளது இந்நிலையில் பள்ளிகள் திறக்கப்பட்டால் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில மக்கள் நல்வாழ்வு மற்றும் மருத்துவத்துறை இன்று வெளியிட்டுள்ளது சட்டமன்றத்தில் பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீதான மூன்றாம் நாள் விவாதம் இன்று நடைபெற்றது சட்டசபையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கோவையில் மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டுவர மத்திய அரசை வலியுறுத்துவோம் என தெரிவித்துள்ளார் கோவையில் மெட்ரோ திட்டம் கொண்டுவரப்படுமா என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளாா் அவர் கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறும்போது கோவைக்கு மெட்ரோ திட்டம் கொண்டுவர மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் மெட்ரோ திட்டத்தை பொறுத்தவரை மத்திய அரசின் நிதியை பெற்றுத்தான் பணிகள் நிறைவேற்ற முடியும் சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டத்திற்கான மத்திய அரசின் ஒப்புதல் கிடைத்துள்ளது கோவை மட்டுமன்றி மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் நிறைவேற்றப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தான் முழுவதும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியுள்ள தாலிபான்கள் தாங்கள் எந்த ஒரு நாட்டுக்கும் அச்சுறுத்தலாக இருக்க மாட்டோம் எனவும் உலக நாடுகள் அங்கீகரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றன எனினும் ஆப்கானிஸ்தான் மக்கள் மத்தியில் ஒரு அசாதாரண நிலையை நீடிப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றன இதற்கிடையில் செபர்கண்ட் நகரில் இருந்த பொழுதுபோக்கு பூங்கா ஒன்றிற்குள் நுழைந்த தாலிபான் அமைப்பினர் பூங்காவில் ராட்டினம் போன்றவற்றில் ஆடிப்பாடி பாடி மகளும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன இறுதியில் அந்த பொழுதுபோக்கு பூங்கா தீப்பெற்றின காட்சிகளும் வேகமாக பரவி வருகின்றன இஸ்லாமிய வழக்கத்திற்கு எதிராக பொழுதுபோக்கு பூங்காவில் சிலைகள் போன்றவை இருந்ததால் அந்த பொழுதுபோக்கு பூங்காவை தாலிபான்கள் தீ வைத்து எரித்திருக்கலாம் என டுவிட்டரில் நெட்டிசன்கள் பதிவிட்டு வருகின்றன நியூசிலாந்தில் டெல்டா வகை கொரோனா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டு வருபவர்களின் எண்ணிக்கையும் உயிரிழப்போரின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது வைரஸ் தொற்றின் இரண்டாவது அலை உருவாக்கி உலக நாடுகளே அச்சுறுத்தி வருகிறது நியூசிலாந்து நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட கடுமையான கொரோனா கட்டுப்பாடு நடவடிக்கைகள் காரணமாக கடந்த ஆறு மாதங்களாக நியூசிலாந்தில் கொரோனா பரவல் கட்டுக்குள் இருந்தது இந்நிலையில் நியூசிலாந்து நாட்டில் மீண்டும் கொரோனா தொற்று பரவியுள்ளது ஆக்லாந்து பகுதியில் வசித்து வந்த ஐம்பத்தி எட்டு வயதுடைய ஒருவருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருந்தது இதனையடுத்து ஆக்லாந்து மற்றும் கோரமண்ட் பகுதியில் ஒரு வாரத்திற்கு முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மூன்று நாள் ஊரடங்கு விதிக்கப்பட்டுள்ளது தற்போது தொற்று பாதித்தவர்கள் எண்ணிக்கை ஏழாக உயர்ந்துள்ள நிலையில் நியூசிலாந்தில் மீண்டும் மாஸ்கனிய அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது நடிகர் சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக திகழ்ந்து வருகின்றார் இவர் தற்பொழுது டான் திரைப்படத்தில் நடித்து வருகின்றார் மேலும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் டாக்டர் இப்படத்தின் வெளியீட்டிற்காக அனைவரும் காத்துக் கொண்டிருக்கின்றனர் இந்நிலையில் தற்போது அப்படத்தின் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒன்று வெளியாகியுள்ளது அதில் சிவகார்த்திகேயனுடன் இதேபோல் சிவகார்த்திகேயன் தற்போது நடித்து வரும் திரைப்படமான டான் படத்தில் குக்வித் கோமாளி பிரபலம் சிவாங்கி நடித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இயக்குநர் மணிரத்னம் இயக்கத்தில் பிரமாண்டமாக உருவாகி வரும் வரலாற்று திரைப்படம்தான் பொன்னியின் செல்வன் திரைப்படம் இதில் விக்ரம் கார்த்தி ஜெயன் ரவி விக்ரம் பிரபு திருசா ஐஸ்வர்யா லக்ஷ்மி என ஏராளமான நட்சத்திரங்களும் இப்படத்தில் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தின் புதிய போஸ்டர் சமீபத்தில் வெளியானது இந்நிலையில் தற்போது குவாலியரில் நடைபெறும் பொன்னியின் செல்வம் படப்பிடிப்பில் நடிகர் பிரகாஷ்ராஜ் இணைந்துள்ளார் சமீபத்தில் அவருக்கு அறுவை சிகிச்சை நடந்த நிலையில் தற்போது கட்டுப்போட்டு கையுடன் கார்த்தி மற்றும் மணிரத்னம் உடன் அவர் எடுத்துக் கொண்ட புகைப்படத்தை பதிவிட்டுள்ளார் லண்டன் லாஞ்ச் டெஸ்டில் அட்டகாசமான வெற்றியை ஈட்டியுள்ள இந்தியாவிற்கு முன்னாள் வீரர்கள் பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் திண்டுல்கர் தனது ட்விட்டர் பக்கத்தில் இந்த டெஸ்டில் ஒவ்வொரு தருணத்தையும் பார்த்து ரசித்துள்ளேன் கடினமான கட்டத்திலிருந்து இந்தியா மீண்டும் எழுந்துள்ளது மன உறுதியும் என்னை பொறுத்தவரை தனித்து நிற்கிறது மிக நன்றாக விளையாடியுள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார் ஆஸ்திரேலியா முன்னாள் சுழற்பந்து வீச்சாளர் சேன் அருமையான டெஸ்ட் சிறந்த சிறந்த கிரிக்கெட் மற்றும் இந்தியாவின் அபாரமான திறமையின் நினைவூட்டுகின்றேன் என தெரிவித்துள்ளார் ஆனால் போராடி எழுச்சி பெற்ற வெற்றிக்கு தகுதியான அணி என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் டி டுவெண்டி ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி துபாயில் மோதுகின்றன பதினாறு அணிகள் பங்கேற்கும் ஏழாவது டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்தியாவில் நடத்த திட்டமிடப்பட்டது இந்தியாவில் கொரோனா பரவல் கட்டுக்குள் வராததால் வேறு வழியின்றி இந்த போட்டி ஓமன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது அங்கு அக்டோபர் பதினேழாம் தேதி முதல் நவம்பர் வரை நடக்க இருந்த டி டுவெண்டி ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான அட்டவணையை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் நேற்று அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது இதன்படி தரவரிசையில் இடங்களை பிடித்த அணிகள் நேரடியாக சூப்பர் டுவெல் சுற்றில் விளையாடுகிறது மீதமுள்ள நான்கு அணிகள் முதலாவது சுற்றிலிருந்து தேர்வாகும் இங்கிலாந்து கேப்டன் மோர்கன் கூறுகையில் ஐசிசி டி டுவெண்டி ஓவர் உலக கோப்பை போட்டி மிகச் சிறப்பாக அமையப்போகிறது உலகம் முழுவதும் டி டுவெண்டி ஓவர் கிரிக்கெட்டின் தரம் வேகமாக உயர்ந்து வருகிறது என குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் யாழ்வாசல் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நாளைய தினம் செய்திகளை எதிர்பாருங்கள் வணக்கம்